அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. قال الله سبحانه وتعالى في كلامه وفرقانه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم صدق الله العظيم இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட உயர்வானவர்கள். இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களோ மூமின்களுக்கு தாய்மார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு உயர்வானவர்கள் என்பதை கடந்த முறை நான் சொன்னது நினைவிருக்கலாம். இப்ப அல்லாஹு ஜல்ல ஸௌஹு வத்தாலா குர்ஆன்ல உயிரை விட அந்த நபி உங்களுக்கு மேலானவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா யூமினு அஹதுக்கும் ஹத்தா கூனா அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மயீன். ஒரு மனிதன் அவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள், அவன் பெற்றெடுத்த பிள்ளைகள், இன்னதர மனிதர்கள் பொருட்கள் அனைத்தையும் விட அவனுக்கு நான் மிக பிரியமானவனாக ஆகின்றவரை அவன் உண்மையான முழுமையான மூமினாக ஆக முடியாது என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதன் ஒவ்வொரு வஸ்துவின் மீதும் ஒவ்வொரு வகையான பிரியம் வைக்கிறான். அல்லாஹு ஜல்ல ஸௌஹு வத்தாலாவும் ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு வகையான பிரியம் வைக்கிறான். மூமின்களை, தன்னை ஈமான் கொண்ட முஸ்லிம்களை அல்லாஹு ஜல்ல ஸௌஹு வத்தாலா நேசிக்கிறான், பிரியம் வைக்கிறான். அதைவிட மேலாக ஆலிம்கள் மீது பிரியம் வைக்கிறான். அதைவிட மேலாக அவுலியாக்கள் மீது பிரியம் வைக்கிறான். அதைவிட மேலாக சஹாபிகள் மீது பிரியம் வைக்கிறான். அதற்கு மேலே நபிமார்கள் மீது பிரியம் வைக்கிறான். நபிமார்களை எல்லாம் விட சிறந்தவர்களாக இருக்கிற எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பிரியம் வைத்திருக்கிறான். இந்த எல்லா பிரியங்களும் அன்புகளும் ஒரே தரத்துடையவை அல்ல. ஒவ்வொரு வகையான பிரியம் வித்தியாசம் இருக்கிறது. நாம் கூட அப்படித்தான். நம்முடைய நண்பர்களை நேசிக்கிறோம். நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர்களை நாம் நேசிக்கிறோம், பிரியப்படுகிறோம். நம்மை 10 மாதம் சுமந்து படாத பாடுபட்டு பெற்றெடுத்த பெற்றோர்களை நாம் நேசிக்கிறோம். நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை நேசிக்கிறோம். நம்முடைய சகோதர சகோதரிகள் மற்றும் உறவினர்களை நேசிக்கிறோம். இத்தனை நபர்களையும் உறவுல நாம் நேசிக்கிறோம். ஆனால் எல்லா நேசமும் ஒரே அளவு அல்ல. நண்பர்களை நேசிப்பது ஒரு வகை, உறவினர்களை நேசிப்பது ஒரு வகை, நம்முடைய பெற்றோர்களை, மனைவிகளை, நம்முடைய மக்களை நேசிப்பது ஒரு வகை. ஒவ்வொரு வகையான நேசம் இருக்கிறது. மனைவியின் மீது கொள்கின்ற அந்த நேசமும் நெருக்கமும் மற்றவர்கள் மீது கிடையாது. பெற்றோர்கள் மீது அது வகையான ஒரு வகையான நேசம், அவர்கள் மீது நாம் காட்டுகின்ற பாசமும் நெருக்கமும் மற்றவர்கள் மீது கிடையாது. இப்படி நம்முடைய நேசத்தில் பாசத்தில் வித்தியாசம் உண்டு. அது மாதிரி அல்லாஹு ஜல்ல ஸௌஹு வத்தாலா தன்னை ஈமான் கொண்ட எல்லோரையும் நேசிக்கிறான், விரும்புகிறான். ஆனால் அந்த நேசத்தில் பல வகையான வித்தியாசங்கள் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டாயம் நேசித்து அவர்கள் மீது அன்பு செலுத்தியே ஆக வேண்டும். இன்னமும் சொல்ல போனால் அவர்கள் மீது மாத்திரமல்ல, அவர்களை சார்ந்து நிற்கின்ற, அவர்களுடைய தொடர்பை பெற்ற எல்லா பொருட்களையும் நேசிக்க வேண்டும். உதாரணமாக ரசூல்லா மாத்திரம் நேசிக்கக்கூடாது. ரசூல்லாவுடைய குடும்பத்தார்கள், அவங்களுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய மனைவிகள், அவர்களுடைய பிள்ளைகள், எல்லோரின் மீதும் நமக்கு நேச வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வான் தஹில்லும் பிஹாதல் பலத். நபி நாயகமே, நீங்கள் வாடுகிற இந்த மக்கா நகரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மக்காவை தான் நேசிப்பதாக இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவன் மக்காவை அதிகமாக நேசிக்கிறதுனால தான் அந்த ஊரின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் சொல்கிறான். நீங்கள் வாழ்கிற காரணத்தினால இந்த ஊர் எனக்கு பிரியமானதுங்கிற கருத்து அல்லாஹ் சொல்ல வர்றான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் அல்லாஹ் நேசிக்கவில்லை, ரசூல்லாவுடைய தொடர்பை பெற்ற அந்த அவங்க பிறந்த ஊரையும் அல்லாஹு ஜல்ல ஸௌஹு வத்தாலா நேசிக்கிறான். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு நேசித்தான். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தார்கள்.
அப்போ இப்ராஹிம் நபியை மாத்திரம் அல்லாஹ் நேசிக்கலை, இப்ராஹிம் நபி ஏறி நின்ன ஒரு கல், அதுக்கு விதம் மக்காம இப்ராஹிம் சொல்லப்படும். இன்றைக்கும் காபாவின் முன்னால் அந்த கல்லை போடப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் தெரியும். அவங்க ஏறி நின்று காபாவை கட்டின அந்த கல்லையும் அல்லாஹுத்தாலா நேசிக்கிறான். அதனால தான் அல்லாஹ் நமக்கெல்லாம் சொன்னால் வத்தகது மின் மக்காம் இப்ராஹிம் முசல்லா. ஹாஜிகளே, உம்ரா செய்யக்கூடியவங்களே, நீங்கள் எல்லோரும் அந்த மக்காம் இப்ராஹிம் பக்கத்தில் ரெண்டு கால் தொழுவுங்க என்று அல்லாஹுத்தாலா சொன்னான். அப்போ அந்த கல்லை அந்த எந்த அளவுக்கு அல்லாஹ் நேசிக்கிறான்னு சொன்னால், தொழுகை இறைவனை சார்ந்தது, அது இறைவனுக்காக தொழுகிறோம். இப்ராஹிம் நபிக்கோ கல்லுக்காகவோ தொழுகல்ல தொழுக முடியாது. இருந்தாலும் அந்த தொழுகை அந்த கல் பக்கத்தில் நின்று தொழுவுங்க. ஏன்னா நான் இப்ராஹிமை மாத்திரம் நேசிக்கல, அந்த இப்ராஹிம் சார்ந்து நிற்கிற அவரது கல், அவரது குடும்பம், அவரது தொடர்பை பெற்ற எல்லா பொருளையும் நேசிக்கிறேன் என்ற கருத்தை அல்லாஹ்வுக்கு சொல்லி காட்டுகிறேன். அதற்கு இப்ராஹிம் நபியினுடைய அருமை துணைவியார் நம்முடைய தாயார் அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அல்லாஹுக்கு அர்ப்பணம் செய்தவர்கள். அவங்கள அல்லாஹுத்தாலா பிரியப்படுறான் என்பது மாத்திரமல்ல, அவங்க தொங்கோட்டம் ஓடிய சஃபா மருவா அந்த இரண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட இடத்தையும் அல்லாஹ் நேசித்த காரணத்தினால தான் எல்லா ஹாஜிகளையும் உம்ரா செய்யக்கூடியவங்களையும் இந்த ஹாஜிரா இப்படி இங்கும் அங்கும் ஓடி தொங்கோட்டம் ஏழு முறை போனாங்களோ அது மாதிரி நீங்கள் ஏழு முறை இங்கும் அங்கே என்ன செய்யணும், தொங்கோட்டம் ஓடணும். அதுக்கு பேர் சைன்னு சொல்கிறது. இந்த ஹஜ்ஜி உம்ராவில் சை கட்டாயம் செய்தே ஆகணும். அது யார் செஞ்சது? ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது. இந்த சையை நீங்கள் செய்யலைன்னா உங்களுடைய ஹஜ்ஜு உம்ரா எதையும் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடிய அல்லாஹு சொல்கின்ற அளவிற்கு அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மாத்திரமல்ல அவங்களுடைய தொடர்பை பெற்ற இந்த சஃபா மருவா மற்றும் அதன் மத்தியில் உள்ள பொருட்களையும் அல்லாஹு ஜல்லா சௌனஹு வதஆலா நேசிக்கிறார். அப்போ இந்த உதாரணமெல்லாம் எதற்காக? நாம் இந்த உலகத்தில் உண்டான எல்லா பொருட்களையும் விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேசிக்க வேண்டும் என்பதோடு விட்டுவிடக்கூடாது. அவங்களுடைய புனிதமிக்க குடும்பத்தார்கள், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய தொடர்பை பெற்ற அவங்களுடைய தொப்பி, ஜிப்பா, ட்ரெஸ்ஸு, எந்த அளவுக்குன்னு அவங்க காலில் போட்ட செருப்பு, அந்த காலனையும் நமக்கு கிடைத்தால் அதையும் நேசிக்கணும், அதையும் முத்தமிடணும், அதையும் மரியாதையோடு பத்திரப்படுத்தணும். ரசூல்லாவுடைய செருப்புன்னு ஒருத்தன் தெரிஞ்ச பிறகும் அதை தூக்கி வீசி அவமரியாதை செலுத்தினா அவன் கூட சாதுரா போயிடுவான். என்ன அது ரசூல்லாவுடைய செருப்பு, மற்றவங்களுடைய செருப்பு கிடையாது. அப்போ ரசூல்லாவுடைய செருப்புக்கும் நாம் மரியாதை செலுத்துவது உண்மையில் அது ரசூல்லாவுக்கு மரியாதை செலுத்துவதாகும். ஆக மொத்தத்தில் நம்முடைய பிரியம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளப்பரியதாக இருக்க வேண்டும். அத்தோடு அவங்களை சார்ந்து நிற்கின்ற எல்லா பொருட்களையும் நாம் நேசிப்போம். இது அல்லாஹருடைய விருப்பம், அண்ணன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்தில் நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் ஸல்லல்லாஹு அலா sallallahu alaihi wasallam sallallahu ala muhammad ya rabbi salli wa sallim allahumma salli